எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய ரெண்டாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு விலாசம் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னாலே சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாது, 83க்கு பிறகு தான் திரைப்பட கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்குது, திரைப்பட கல்லூரி மாணவர்கள்னு இருக்காங்கன்னு வெளியில் தெரிஞ்சுது. அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். நான்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது காரணமே கேப்டன் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேப்டன் மன்றத்தில் இருந்தேன், 1984 நான் மன்றத்தில் இருந்தேன். கேப்டனை வச்சு படம், அதாவது இங்கே இயக்குனர் பிரிவுக்கு வர்றவங்க அத்தனை பேருக்குமே என்ன அப்படின்னா, என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா, கேப்டனை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வருவாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க, நானும் அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணேன், டைரக்ஷன் பண்ணணும், கேப்டனை வச்சு படம் பண்ணணும்னு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் டைரக்ஷன் பண்ண முடியலை. அதுக்கு அறிவு வேணும், திறமை வேணும், அது என்கிட்ட கிடையாது. ரெண்டுமே பொறுமை வேணும், அதுவும் என்கிட்ட கிடையாது. ஆனால் நடிகர் ஆகிட்டேன். அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர். ஆமாம், அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர். ரமணா என்னுடைய முதல் படம். 92 நான் கேப்டன் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினார் சினிமாவில். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 237 படம் பண்ணியிருக்கிறேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி. இந்தியில் ஒரே ஒரு படம் ஷாருகான் சாரோட சென்னை எக்ஸ்பிரஸ் பண்ணேன். 237 படம் பண்ணியிருக்கிறேன், 47 சீரியல் பண்ணியிருக்கிறேன், 16 விளம்பர படம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் புரட்சி கலைஞர். கேப்டனை பற்றி நிறைய பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். அவருடைய மனித நேயத்தை பற்றி பேசுகிறதா, அவருடைய தான தர்மத்தை பற்றி பேசுகிறதா, இல்லை அவர்கிட்ட இருந்த கோபத்தை பற்றி பேசுகிறதா, இல்லை அவர் யாருக்கிட்ட எப்படி பழகணும், மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞரை தான் மக்கள் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு நாள் ரெண்டு நாளா நாங்க பார்த்தோங்க, மக்கள் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அவர் மேல. அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஆயிடலாம், ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிடலாம், நல்ல டைரக்டர் ஆயிடலாம், நல்ல கேமராமேன் ஆயிடலாம், ஒரு நல்ல வியாபாரி ஆயிடலாம், ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக ஆக முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் பேப்பரை பார்க்குறேன், மதுரையில் 3.5 ஏக்கர் வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். எங்களுக்கே தெரியாதுங்க, கூட இருக்கிறேன் நான். அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் அவர் இருக்கிறேன், 92 நடிகராக இருக்கும்போது இருக்கிறேன். பட் ரொம்ப நெருக்கமானது 2005 17 வருஷம் நான் தலைவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். எங்களுக்கே தெரியாத விஷயம் இன்னைக்கு நான் காலையில் பேப்பரில் பார்க்குறேன், 3.5 ஏக்கர் மதுரையில் இடம் கொடுத்து விஜயகாந்த் நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குது. இன்றைக்கி தான் நான் பேப்பரில் பார்க்குறேன், எங்களுக்கே தெரியுது கூட. அப்போ எவ்வளவு செஞ்சுருக்கா இருப்பாருங்க. ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமிக்க மனிதருங்க. நேற்று ரஜினி சார் கூட அதுதான் சொன்னார், அதாவது மனிதன்கிற பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவர் கோவப்படுவார், ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அவருடைய கோபத்தெல்லாம் நேரடியாக பார்த்துருக்குறேன்.
ஒரு சமயம் கேபி கே பாலச்சந்தர் சார் டெத்து, நாங்கள்லாம் போயிருக்கிறோம். போயிருக்கும்போது மாலை மரியாதை அவருக்கு செஞ்சுட்டு வெளியில் வந்தோன்னே கேப்டன் வந்து இன்டர்வியூ கொடுக்கல. என்கிட்ட கேட்டார், எப்போ பத்திரிகைக்காரங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, இல்லை அந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு பேட்டி கொடுக்கண்டாம், வா போயிடலாம் காருக்கு போயிடுவோம்னு என்கிட்ட சொல்கிறார். அப்புறம் நான் தான் கேப்டனை காரில் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் அவர் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்திருக்காரு. நான் ஒரு 1:30 நான் போகிறேன், அவர் வீட்டுக்கு கிளம்புற டைம் நான் போகிறேன். ஒரு 1:30 இருக்கும், மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தோடனே பின்னாடி ஒரு 4-5 பேர் வராங்க. ரவீந்திரன் ஒருத்தர், பாசாரதின்னு ஒருத்தர், கட்சி பாசாரதி, பிஏ பாசாரதின்னு ஒருத்தர், ஆபாசாருக்கெல்லாம் தெரியும், செல்வமணி சாரோட அசிஸ்டண்ட் அவர் பாசாரதி, அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறாரு. வந்தவர் என்கிட்ட கேட்குறாரு, இப்போ நேற்று நம்ம பேட்டி கொடுக்காமல் வந்துட்டோமாப்பா, என்னப்பா சொல்கிறாங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை கேப்டன் ஒன்றும் சொல்லலை, தலைவர் வந்தார், நீட்டாக வந்தார், மாலை மரியாதை பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி இருந்து அவர் பிஏ பாசாரதி செல்வமணி சார் அசிஸ்டண்ட் அப்படி கையை காட்டினார். கையை காட்டினோன்னே சினிமாக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு, ஏன்னா லுக்கு டைரக்ஷன் மாறினா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் லுக்கு வந்து கேப்டன் நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன், லுக்கு மாறி இப்படி போய் மேலே கொஞ்சம் அவையில் வந்தோடனே அப்படி திரும்பினார். இவர் கையை காட்டினார், பார்த்தார், பார்த்தோன்னா அடித்தார் அடி, ஒரு அடி அடித்தோன்னா அவர் அழுதுட்டார். கை கேப்டன் கை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல, டக்குன்னு கார் எடுத்து போடு அப்படின்னாரு. வந்தார், அவரை பிடிச்சி சத்தம் போட்டார், என்ன பின்னாடி இருந்து கையை காட்டி சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கிற, இதே மாதிரி தானே எல்லாரும் என்கிட்ட மறைப்பீங்க, எல்லாத்தையும் மறைப்பீங்க, அவர் ஏதோ சொல்ல வராரு, நீங்கள் அப்படியே கையை காட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபத்தில் வண்டியில் ஏறி போயிட்டார். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் அவர்கிட்ட அடிபட்டவர்கிட்ட, அண்ணே சாரிண்ணே அப்படின்னோடனே பக்கத்தில் ரவீந்திரன் ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு நீ பேட்டி கொடுக்காமல் வந்தது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதுதான் அவர் சொல்லாதன்னு சொன்னார், அது திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னு. நான் அவர்கிட்ட போய், அண்ணா சாரின்னா எனக்கு தெரியாதுன்னா, அடிப்பட்டவர் சார் அவர் அழுதுகிட்டே அவன் அடியை வாங்கி கொடுத்துட்டு சாரி கேட்குற அப்படின்னா, கேப்டன் போயிட்டார். ஒரு 15 நிமிஷம் கழித்து வீட்டுக்கு போனவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரிசப்ஷனுக்கு, ரவின்னு ஒருத்தர் ரிசப்ஷனில் இருக்கார். ஃபோன் பண்ணிவிட்டு, ஆ சொல்லுங்கள் கேப்டன், ஆ ஆ சரி கேப்டன், ஆ வாங்கி கொடுத்துட்றேன், ஆ மட்டன் வாங்கி கொடுத்துட்றேன், ஆ சிக்கன், ஆ ஆ ஃபிஷ்ஷு, ஆ நண்டு, ஆ வாங்கி கொடுத்துட்றேன் கேப்டன், ஆ எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், ஆ சரி சரி கேப்டன் அப்படின்னு வச்சுட்டு சொல்கிறாரு. அவரை பாசாரியை வீட்டுக்கு போக சொல்லாத, வீட்டில் சாம்பார் தான் இருக்கும், இதெல்லாம் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவர் அங்கேயே இருக்க சொல்ல, நான் 3:30 வந்து பார்க்குறேன்னாரு. கோபம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும். இதை நான் அங்கே அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமுங்க, அதாவது நான்லாம் உண்மையில் வந்து பெருமைப்படுறேன், கருவப்படுறேன். விஜயகாந்த் கூட பேர் சொல்லவே மாட்டேன் நான், இன்றைக்கி தான் நான் முதல் முதல்ல நான் விஜயகாந்த்னு பேர் சொல்கிறேன். எங்கள் தலைவர் பேரை நான் சொன்னதே கிடையாது. கேப்டன், அந்த கேப்டன் பேர் உருவானதுக்கு காரணம் நம்ம ஆபா சார் தான். செந்தூர படத்தில் அப்படி ஒரு கேரக்டரை வச்சு அவர் கேப்டன் கிளம்பிட்டாரா ஆஃபீஸ்லேருந்து, கேப்டன் மேக்கப் போட்டாருன்னு பேரை வந்து ஆரம்பித்து வச்சது இவங்க இவங்க குரூப் தான், ஆபா சார் குரூப் தான். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் 100 படத்துக்கு அப்புறம் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து நிலச்சிச்சு. நாங்கள்லாம் கேப்டன்லாம் சொல்லுவோம், அவர் பேரே சொல்ல மாட்டோம் நாங்கள்லாம். அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நாங்களும் கர்வப்படுறோம் பெருமைப்படுறோம் அவரோட இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நேற்று நான் பார்த்தேன், நான் அவ்வளவு மக்கள் அவர் மேலே வந்து அன்பு வச்சிருக்கிறாங்க, அந்த அன்புலாம் ஈஸியாக கிடைக்காது. இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்க்கும்போது எவ்வளவு ஊரில் வந்து கடை அடைப்பு, நம்மளாம் செத்த ஊர் அது சொல்லக்கூடாது, அந்த அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது. அது அதை அவர் சேர்த்து வச்சிருக்காரு. நேற்று நம்ம பார்த்தோம், கண் கூட பார்த்தோம் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய விஷயம். நேற்று நாங்கள் எல்லாம் 2 மணிக்கு மேலே எங்களுக்கு வந்து புரோட்டோக்கால், 2 மணிக்கு மேலே நாங்கள் இங்கே 4 மணிக்கு கொண்டு வந்துடணும், 4:30 சாங்கியம் பண்ணணும், 6 மணிக்கு மேலே ஃபயர் பண்ணக்கூடாது, அந்த அரசு மரியாதை 6 மணிக்கு மேலே துப்பாக்கி வெடிக்கக்கூடாது, புரோட்டோக்கால் இருக்குது. எங்களால் அந்த மக்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலை.
பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 மணிக்கு 1 முக்கால் மணிக்கு 2 மணிக்கு அதை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியலை. ஊர்வலமாக நாங்கள் 12 கிலோமீட்டருக்கு இங்கே கொண்டு வர முடியலை. அவ்வளவு மக்கள் சிஎம் வேற வர்றாரு, 6 மணிக்கெல்லாம் புரோட்டோக்காலை முடிச்சு எல்லாம் பண்ணணும். 200 பேர் தான் உள்ள அனுமதி, வெளியில் லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலை. பணம் சம்பாத்தியம் பண்ணிடலாங்க, ஆனால் நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு பேரை சம்பாத்தியம் பண்ணவே முடியாது. அதை புரட்சி கலைஞர் பண்ணிட்டு போயிட்டார். நான் கடைசியாக தலைவரை வந்து கேப்டனை பார்த்தது அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்தேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. என் பையன் டாக்டர், அவன் எம்பிபிஎஸ் படிக்கும்போது அப்போ தலைவர் கேப்டன் ரொம்ப நல்லா இருந்தார். அவர் காலேஜில் நான் வந்து அட்மிஷன், அவன் ரஷ்யாவில் படித்தான் எம்பிபிஎஸ், நான் போய் கூப்பிட்டு போய் கேப்டன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ எங்கே வேணாலும் படி, ஆனால் தமிழ்நாட்டில் அவனுடைய சேவை இருக்கணும், முக்கியமாக ஏழை எளிய மக்கள் பணம் இல்லாமல் வந்தால் அவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பண்ணு அப்படின்னார். என் பையன் எம்பிபிஎஸ் முடித்து எம்டி இப்போ ஜாயின் பண்ணான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில். அப்போ அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நான் கேப்டனை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. அவர் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரையுமே அவங்க பார்க்க அனுமதிக்கலை. அதை வந்து நிறைய பேர் தப்பாலாம் சொன்னாங்க, அவரை பார்க்க விட மாட்டேங்காங்க, பார்க்க அனுமதிக்க முடியும், ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்களாம் நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் என் பையன் வந்து கண்டிப்பாக நான் வந்து கேப்டன்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா, நான் அண்ணிட்ட சொன்னேன், அண்ணி இது மாதிரி கேப்டன் வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனார், இந்த மாதிரிலாம் சொன்னார், என் பையன் அவரை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே, அப்போ அவங்க 1ஆம் தேதி எனக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் வந்துடுங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுங்கன்னு. 2ஆம் தேதி நான் 6 மணிக்கு என் பையனை கூப்பிட்டு போனேன், நான் ஃபேமிலியாக போனோம். என் பையன் கேப்டன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாப்புல, அவன் தலையில் கை வச்சு தலையில் கை வச்சுட்டு ஒரு 13,000 ரூபா சென்ட் பாட்டில் கொடுத்தாருங்க. தலைவர் மறைவுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி போண்டாமணி அண்ணன் திரைப்பட நடிகர் இறந்துட்டார். அப்போ நான் போய் அண்ணிட்ட சொல்கிறேன், 24ஆம் தேதி டிசம்பர் 24 அண்ணி ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி போண்டாமணி இறந்துட்டார், நான் அவர் வீட்டுக்கு போகிறேன் அண்ணி அப்படின்னு. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நான் வீட்டுக்கு போனேன், கேப்டன் ஒரு கவர் கொடுத்து இதை, அதாவது பேச வரல, சைகளே சொல்கிறார், போண்டாமணி வீட்டில் கொண்டு போய் அதை நான் கொடுத்தேன். இறக்கிறதுக்கு சரியாக 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பும் சரியில்லை. இதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம், அதாவது அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்னதான் அவர் தெரிஞ்சிடும் அவருக்கு. அதேமாதிரி அடுத்தவங்கள பற்றி தப்பாகவே பேச மாட்டார், யாரையுமே தப்பாகவே பேச மாட்டார். ஏன்னா நான் 17 வருஷமாக நான் பார்த்துருக்குறேன், நாங்கள் ஏதாவது ஒருத்தரை பற்றி தப்பாக சொன்னால் கூட காதில் வாங்க மாட்டார், ஏய் இருக்கும்போது பேசு, இல்லாதபோது ஏன் அவரை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற. ஆபா சாருக்கெல்லாம் தெரியும், ஏன்னா ஆபா சார்லாம் நிறைய அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க, அது சினிமாவில் தொழிலில் இருக்கும். ஆனால் அதை அடுத்த நிமிஷம் தலைவர் மறந்துடுவார், ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்க மறக்க மாட்டோம். ஆஃபர் சார்லாம் 2-3 வருஷம் பேசாமல் இருந்திருக்கிறாரு, தெரியும் எனக்கு. கேப்டன் சார் என்ற கேப்டன் அடிக்கடி என்கிட்ட வந்து பர்சனலாக நிறையா பேசுகிறார், அரசியல் பேசுகிறத விட சினிமா என்கிட்ட நிறையா பேசியிருக்கிறார், நிறைய பேசுவார், கிண்டலாக சொல்லுவார், டிஎஃப்டினா போங்கப்பா டெபிசிட்டி ஃபிலிம் டெக்னாலஜிப்பா, என்னை ஊமை விழிகளை 10 நாள் டேட்டா வாங்கிட்டு கிட்டத்தட்ட 60 நாள் 70 நாள் ஷூட்டிங் அனுப்பா, என்னை போய் ராத்திரி தான்ப்பா ஷூட்டிங் வைப்பாங்க, அவ்வளோ கிண்டலாக சொல்லுவார். ஆனால் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் மேலே மரியாதை, அவ்வளோ மரியாதை வச்சுருப்பார். இந்த தலைவர் இயக்கின விருதகிரி படம்லாம் வந்துட்டு பூபதி நம்மளுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் கேமரா அவர் தான்
பெரிய பாக்கியம் அவருக்கு. பூபதிக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம். தலைவர் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் கேமராமேனுங்க. யாருக்குமே எந்த கேமராமேனுக்குமே அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. கேப்டன் வந்து சார் பண்ணார், வாஞ்சிநாதன் பண்ணியிருக்கிறாரு, சரவணன் சார், பட் அதில் டைரக்டர் அவர் கிடையாது. பட் விருதுகிரி வந்து தலைவர் டைரக்ட் பண்ண படம், அதில் வந்து பூபதி என்ன சொல்லவே மாட்டார், பூபதி சார்னு தான் சொல்லுவார். அவரை விட எவ்வளவு வயசில் சின்னவர், என்னையுமே அவரை வந்து சார்னு தான் சொல்லுவார். யாரை பார்த்தாலும் அவர் வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி. என்னுடைய பிரதர்கள்லாம் வந்து கன்னடாவில் மிகப்பெரிய டைரக்டர், பதினோரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ படம் பண்ணிகிட்ருக்கிறார் பெங்களூரில். ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டு கிடச்சிது. அப்போ ஃபோன் பண்ணி நான் கேப்டன்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. நான் அப்போ வந்து கேப்டன்கிட்ட சொன்னேன், கேப்டன் இந்த மாதிரி அவருக்கு ஸ்டேட் அவார்டு ஒன்று கிடச்சிருக்கு, என்னுடைய பிரதர்கள்ல டைரக்டர் அப்படின்னோடனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. தான் ஃபோனை போட்டு கூட பேசுகிறேன் அப்படின்னோடனே அவரையும் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசினார். ஒரு நாள் நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம், ஃபோன் வருது. எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஃபோன் பண்ணுறாரு. சேரில் உட்கார்ந்த ஆள் எந்திரிச்சு நின்று பேசினாருங்க, எங்கள் டைரக்டர் அப்படிங்கிறார். அதே மாதிரி நான் ராமநாராயண் சார் ஃபோன் பண்ணால் கூட உட்காந்து பேச மாட்டார். எந்திரி அவங்களுக்கு தெரியவா போகுது, எழுத்தாளர் இருக்கிறவங்களுக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா, நின்றுட்டு இருக்கிறாரா, படுத்துட்டு இருக்கிறாரா, ஆனால் எந்திரிச்சு நின்று பேசினாருங்க. மரியாதை அவர்கிட்ட தான் கற்றுக்கணும், மனித நேயம் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். கோபம் நியாயமாக இருக்கும், அவருடைய கோபம் சட்டசபையில் நாக்கை திருத்திட்டு கையை நீட்டிட்டு அவர் பேசினார 2016 பிப்ரவரி 1 அந்த கோபத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு நியாயம் தான் இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க அவர் கோபப்படுறார் கோபப்படுறாருன்னு, கோபம் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னை வந்து மாற்று கட்சியிலேருந்து ₹1,00,000 தர்றேன் வாங்கலாம் என்னை பேசுனாங்க, விலை பேசுனாங்க, நாங்கள் போகலையே. எனக்கு அரசியலிலும் சினிமாவிலும் விலாசம் கொடுத்தவர் நான். இன்னைக்கு தைரியமாக நான் வந்துட்டு டிஎஃப்டி இன்னும் போட்டு நான் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். நான் அடிக்கிறேன், பர்சனல் கார்டு வச்சுருக்கிறேன், கட்சி கார்டு வச்சுருக்கிறேன், ரெண்டுலுமே நான் வந்துட்டு பிஎஸ்சி எம்ஏ டிஎஃப்டி அப்படின்னு போடுறேன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய கேப்டன் தான், எங்களுடைய விஜயகாந்த் தான். நிறைய சொல்லிட்டு போகலாம், அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு 2-3 நான் வந்து ஷூட்டிங் போகலை, ஏன்னா சீரியலில் நடிச்சிட்ருக்கிறேன், 2 சீரியலில் நடிச்சிட்ருக்கிறேன், டெலிகாஸ்ட் டேப்பு கிடையாது. இன்றைக்கி காட்டுப்பாக்கத்தில் ஷூட்டிங்கு, நான் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் வந்தேன். ஏன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தவர், பெருமை சேர்த்தவர், எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். நான் இன்னைக்கு என்னுடைய பசங்க 2 பேரையும் டாக்டர் ஆக்கியிருக்கிறேன், நான் மெட்ராஸில் 2 வீடு வாங்கியிருக்கிறேன், அன்னைக்கு நான் காரில் போறேன்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான். அப்போ சொன்னாங்க, நேற்று சுந்தர் ஃபோன் பண்ணார், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டார், காலில் ஃபோன் பண்ணார், ஆனால் நீங்கள் வரணும்னே அப்படின்னா நான் நிச்சயமாக வருவேண்ணா. எங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து திரைப்பட கல்லூரியில் நினைவஞ்சலி செலுத்துகிறீங்க, நான் நிச்சயமாக வருவேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் அனுமதி வாங்கிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய முன்னோடிகள் ஆபா சார், அரவிந்தராஜ் சார், பன்னீர் சார், ரமேஷ் சார் கேமராமேன் இருக்காங்க, அருண்மொழி சார் இருக்கிறாரு நடிகர், சிவா சார், பாரதி கணேஷ் சார் இருக்காங்க, அசோக் மேத்தா சார் இருக்கிறாங்க, பூபதி நிறைய இருக்கிறாங்க. எனக்கு சின்ன வருத்தம், என்ன வேலையாக இருந்தாலும் நமக்கு அடையாளம் கொடுத்தவர் அவர் தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து வர முடியலை, செல்வமணி சார்லாம் உடம்பு சரியில்லை, நியாயமான ஒரு ரீசன். சிலர் வந்து ஃபோன் பண்ணால் வரல, அவங்க அதுக்கு 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்த புரட்சி கலைஞருக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தியிருக்கணும், அவங்க வந்திருக்கணும். நியாயமாக பார்த்தா அவங்க வரல, அதுக்கு 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. சிவா சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் காம்பவுண்டில் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சிலையை வந்து ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருந்தார், 2000-2004-2005 இருந்தார். ஒரு நடிகராகவும் அவர் செயல்பட்டார், ஒரு தயாரிப்பாளரும் செயல்பட்டார். ஏன்னா நான் ஒரு நிறைய பேசுவேன், நான் ஏன்னா மைக் கொடுத்தீங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவேன், அதுவும் எங்கள் தலைவரை பற்றி பேசணும்னு சொன்னாங்க, 4 கணக்கில் பேசுவேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன். அதாவது குமரேசன் அப்படின்னு ஒரு நடிகர், ஜூனியர் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஊட்டிக்கு ஒரு ஷூட்டிங் போயிருக்கிறாரு. அந்த ஷூட்டிங்கில்
அவர் போன அன்னைக்கு சரியாக ரிசீவ் பண்ணல அவரை. ஏன்னா அவரை வந்துட்டு டேட்டை வாங்கிட்டு காலையில் வாங்கன்னா யாருமே மேனேஜர் வந்து ரிசீவ் பண்ணல, லாட்ஜும் கொடுக்கல. அப்புறம் இவங்க எங்கே தங்கியிருக்காங்க அந்த லாட்ஜ் பேரை மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அங்கே போயிருக்காரு, அங்கே போனால் ரிசப்ஷனில் ரூம் கொடுக்கல. அந்த ரிசப்ஷன் மேனேஜர் ரூம்லேயே போய் குளிச்சுட்டு அவங்க காலையில் உட்காந்துருக்கிறாரு, சாப்பாடு கொடுக்கல. இவங்க அவங்கெல்லாம் வேறு எங்கேயோ போயிட்டாங்க ஷூட்டிங்க்கு, இவரை வந்து கண்டுக்கவே இல்லை. மதியமும் சாப்பாடு கொடுக்கல. இவர் காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஊட்டியிலேருந்து கிளம்பிங்க வந்துட்டாரு. உடனே அவங்க ப்ரொடியூசர் வந்து நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நடிகர் வந்து குமரேசன் வந்து ஊட்டிக்கு வர சொன்னோம், அவர் வந்துட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னோடனே குமரேசனை கூப்பிடுங்க அப்படின்ட்டுருக்கிறாரு. இப்போ என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே இவர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஃபோனை போடுறாரு. அப்போலாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைனில் தான் ஃபோனு. ஃபோனை போட்டு ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு சரியான மரியாதையை கொடுக்கல, ரிசீவ் பண்ணலை, சாப்பாடு கொடுக்கல, அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்லுங்கள், நடிகர்னா என்ன கிள்ளிக்கிறேன் நினச்சிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கத்துறாரு. அவர் வருவார், அவருக்கு சரியான முறையில் நீங்கள் அந்த ரிசீவ் பண்ணணும், சரியான முறையில் மரியாதை கொடுக்கணும், கரெக்டாக பேசின சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே குமரேசன் சொல்கிறாராம். குமரேசன் தயாரிப்பாளரெல்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, அவன் நகையை விற்றானா வீட்டை விற்றானா இடத்த அடமானம் வச்சானாலாம் தெரியாது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்களேன், நடிகருக்காகவும் பேசுகிறாரு, தயாரிப்பாளருக்காகவும் பேசுகிறாரு. ஒவ்வொரு விஷயமும் நான் அவர் கூட இருந்து நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் வந்து கேட்குறோம், நாங்கள் ஏங்க சட்டசபையில் ரெண்டாவது நாள் நான் போய் நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் கேட்குறோம் சட்டசபையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி கையை நீட்டி நாக்கை துருத்தணும்னு அவர் சொல்கிறாரு, நியாயமாக சொல்கிறார். சட்டசபையில் எங்கள் அப்பா அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அது ஒரு பக்கமாக தான் டிவியை காட்டினாங்க, இன்னொரு பக்கமாக காட்டலை. இப்போ எனக்கு கோபம் வருமா வராதான்னு சொல்லி கேட்குறாரு அவர். அப்போ கூட சொல்கிறார், நான் அந்த அம்மாவை சொல்லலையே. குழந்தை மனசு தெரியும், பாரதி கணேசுக்கெல்லாம் தெரியும், பாரதி கணேசுலாம் கூட இருந்திருக்காரு பொள்ளாச்சியில். அவர் அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்குது கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மலாம் இன்றைக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட் திரைப்பட கல்லூரி மாணவர்னா கர்வமாக சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான். அவருக்கு நம்ம திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு சரியான ஒரு மரியாதையை கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள்லாம் வந்து ரெண்டு நாள் அங்கே இருக்கும்போது பன்னீர் சார், அரவிந்த்ராஜ் சார் எல்லாருமே வந்தாங்க, அரவிந்த் சார் ஆபா சார்லாம் வந்தாங்க. இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கும்போது நமக்கு வந்து தெரியுது, நம்ம அவங்கள வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி நம்ம கூப்பிட்டு, சிவா சார்லாம் வந்தாங்க, நம்ம கரெக்டாக கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ஆளுங்க இருக்காங்க, ஆனால் உதவி செய்ய மாட்டேங்காங்க. உதவி செய்யணும், ஏன்னா நிறைய நான் பார்க்குறேன், எனக்கே பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை சொல்லக்கூடாது பொது வெளியில். இன்ஸ்டியூட் அப்படின்னா ஒரு பாசம் வரணும், ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பாசம் வரணும். இன்றைக்கி சுந்தர்லாம் இவ்வளோ பண்ணுறாருன்னா என்ன காரணம், ஒரு பாசம். அந்த பாசம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம வந்து அதுக்கு என்னென்னா இன்ட்ராக்ட் பண்ணணும், ஒவ்வொரு சீனியர் ஜூனியர்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். ஒருத்தர் ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் இருந்தார் அப்படின்னா அவரால் நிச்சயமாக நமக்கு ஒரு யூஸ் ஆகணும். அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம செய்யணும். அது ஒரு அலுமினின்னு ஒரு மீட்டிங் போட்டிங்க, எனக்கு தெரிஞ்சது 3 வருஷம் 4 வருஷம் ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. சரி, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய தலைவருக்காக நீங்கள் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களை வந்து, ஏன்னா யாருமே இதை வந்து செய்யலை. ஏன்னா நடிகர் சங்கம்லாம் அது போனால் அரசியலாகும், நடிகர் சங்கம்லாம் வந்து செய்யலை. இப்போ நீங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான, ஏன்னா மீடியா அவ்வளோ மீடியா வந்திருக்கிறீங்க, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நடிகர் சங்கத்துக்கு அவருடைய பேரை வைக்கணும்னு நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கிறேன். 18 கிரவுண்டு ஐயா NSK கிருஷ்ணன் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு. MGR அவர்களும் சிவாஜி அவர்களும் அப்போது இருந்த ஜெமினி சார் அவர்கள் SSR எல்லாம் சேர்ந்து பணம் போட்டு அந்த கட்டடத்தை கட்டினாங்க. ஒரு காலகட்டத்தில் அது கடன் ஆயிடுச்சு, அந்த கடனை அடைத்து பேங்கில் வைப்பு நிதி வச்சுட்டு வந்தார் புரட்சி கலைஞர். ஏன்னா இன்றைக்கி அந்த இடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான், இல்லைன்னா அதை பேங்கில் ஜப்தி ஆகி போயிருக்கும், வேறு ஏதாவது நம்ம பில்டிங்கை வந்திருக்கோம். இப்போ யாரோ ஒருத்தர் பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தரில் சார் அவர் வந்து சினிமாவில் நடிகராக இல்லாதவர் ஒருத்தர், அவர் பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் இதன் மூலமாக ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வைக்கிறேன். ஏன்னா நான் நேற்று கூட ஐயா முதலமைச்சரை வந்து பார்க்கும்போது இதெல்லாம் சொல்ல முடியலை, ஏன்னா அவங்களாம் புரோட்டோக்கால் டக்குன்னு வந்துட்டு போயிட்டாங்க. ஐயாவை பார்த்து நான் 2 வார்த்தை தான் நான் பேசினேன் முதலமைச்சரெல்லாம். ஆனால் நாங்கள் மனு கொடுக்குறோம், ஏன்னா
அது நியாயமான கோரிக்கை. அந்த இடத்துக்கு ஏன்னா அவ்வளவு சூழ்நிலையில் ஒரு 250-300 நடிகர் நடிகர்களை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாவில் துபாயில் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அந்த அளவுக்கு வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சி இந்த அந்த இடத்துல இன்னைக்கு வந்து அந்த இடம் நமக்கு நடிகர்களுக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு அந்த தகுந்த மரியாதையை அவங்க வந்து நடிகர் சங்கம் செய்யணும்னு நான் இதன் மூலமாக நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் சிவா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அனுமதி வாங்கி நம்மளுடைய எல்லாருடைய பார்ட்டிசிபேட்டாக நம்ம எல்லாம் சேர்ந்து சொந்த காசில் அவருக்கு ஒரு சிலை வைக்கணும். நிச்சயமாக நம்மளுடைய ஆபா சார், அரவிந்தரா சார், ஆர்கே செல்வமணி சார், உதயகுமார் சார் எல்லாருமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் 460 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு புரட்சி கலைஞர் கேப்டன், கேமராமேன், டைரக்டரு, ஃபைட்டர்ஸ் 460 பேர். நாங்கள் ஒரு நாள் உட்காந்து லிஸ்ட்டு போட்டோம், 460 பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட்டில் வந்து நிச்சயமாக ஒரு 10-20 டைரக்டர் உருவாக்கியிருப்பார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்கிறத, அதாவது நான் அவருக்கு செஞ்சேன் அவருக்கு செஞ்சேன்னா சொல்லி காட்ட மாட்டார். அவருக்கு நம்ம தயவு செய்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி இதை பேசிட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்மளுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இந்த இடத்துல நிச்சயமாக நம்மெல்லாம் சேர்ந்து செலவு பண்ணி ஒரு சிலையை வைக்கணும். உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் இருந்துங்க, குறை இருந்தால் மன்னிச்சுங்க. 2 மணிக்கெல்லாம் நான் போகணும். நன்றி, நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.